நமது அனைத்து வேலைகளுக்கும் தேவையான ஆற்றல் உணவிலிருந்தே கிடைக்கிறது. சில உணவுப் பொருட்கள் தாவரங்களிலிருந்தும் சில உணவுப் பொருட்கள் விலங்குகளிலிருந்தும் பெறப்படுகின்றன. முள்ளங்கி, பீட்ரூட் போன்ற காய்கறிகள் தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. கோடைக்கால உணவான வெள்ளரிக்காய் தாவரங்களிலிருந்து கிடைக்கிறது. நெய்யானது விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவுப் பொருளாகும். வெங்காயம் தாவரங்களிலிருந்தே கிடைக்கிறது. வெண்ணெய் விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவு வகையாகும். வெண்டைக்காய் தாவரங்களிலிருந்து கிடைக்கிறது. கடல் உணவான மீன் விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட உணவு வகையை சார்ந்ததாகும். மோர் விலங்குகளிடமிருந்து கிடைக்கிறது. உருளைக்கிழங்கு தாவரங்களிடமிருந்து கிடைக்கிறது. இறைச்சி விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவு வகையாகும். பால் விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவு வகையாகும். தேங்காய் எண்ணெய் தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. முட்டை விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவு வகையாகும். தயிர் விலங்குகளிடமிருந்து கிடைக்கிறது. கேரட் தாவரங்களிடமிருந்தே கிடைக்கிறது. கோழி விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவு வகையை சார்ந்தது. ஆப்பிள் தாவரங்களிடமிருந்து பெறப்பட்ட உணவு வகையை சார்ந்தது. உணவுப் பொருட்கள் எங்கிருந்து நமக்கு கிடைக்கின்றன என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இப்பொழுது இங்குள்ள உணவுப் பொருட்களை பார். இந்த உணவுப் பொருட்களில் விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவுப் பொருட்களை மட்டும் வட்டமிடுவோமா? மீன், கோழி, தேன், பால், வெண்ணெய், மோர். அருமையாக சொன்னாய்.